செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 13 நோயாளிகள் இருந்ததாக வெளியான தகவல்கள் தமிழக மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் நிலை என்ன என்பதும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெருந்தொற்று தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, ஆக்சிஜன் தேவையை தமிழகம் சரியாக கையாளுகிறதா என்றும் கவனிக்க வேண்டியுள்ளது. கடந்த வாரம் வரை இந்திய தலைநகர் டெல்லியில் குவியல் குவியலாக இருந்த பெருந்தொற்று நோயாளிகளின் சிதைக்கு தீ மூட்டும் காட்சிகள் எங்கோ நடந்தவை போல தோன்றுகின்றன. ஆனால் தற்போது தமிழகத்தில் சென்னைக்கு வெகு அருகாமையில் உள்ள செங்கல்பட்டில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் நிகழ்ந்த மரணங்கள் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேசிய தொற்றுநோய் தடுப்பு மையத்தின் துணை இயக்குநர் பிரதீப் கவுர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழகம் மிகவும் கடினமான கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது என்றும், அடுத்து வரவுள்ள 2 மாதங்களும் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த செய்திகள் எல்லாம் நாம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமோ, நம்மை சுற்றி உள்ளவர்களை பாதிக்காத வகையில் நடந்து கொள்கிறோமோ, தமிழக மருத்துவமனைகளில் போதுமான வசதிகள் உள்ளனவா என யோசிக்க வைக்கிறது. மருத்துவமனையில் எண்ணற்ற நோயாளிகள் பெருந்தொற்று பாசிட்டிவ் என்ற சான்றிதழோடு படுக்கை தரக்கோரி மருத்துவமனையில் காத்திருக்கிறார்கள். தினமும் நீங்கள் மருத்துவ அறிக்கையில் பார்க்கும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவுதான். புள்ளி விவரங்களை விடுங்கள், மருத்துவமனையில் குவியும் மக்கள் திரளை நேரில் பார்த்தால் நிலைமை கைமீறி போய்கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வீர்கள். கடந்த 25 நாட்களாக அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் அதிவேகமாக நிரம்பி வருகிறது. புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சமயத்தில் இச்சூழலை சமாளிப்பதற்காக முன்னேற்பாடுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதிக அளவிலான நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதால் மருத்துவமனை மற்றும் சிகிச்சை மையத்திற்குள் உள்ள கழிவறைகள் சுத்தமாக பராமரிப்பது சவாலாக மாறியுள்ளது. மருத்துவமனை தூய்மை என்பது பெருந்தொற்று தடுப்புக்கு மிகவும் அவசியம். ஆனால் மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த சிக்கலான காலகட்டத்தை எப்போதும் போல் கூடாது. இதனால் நோயாளிகளின் சுகாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது. வடநாட்டில் நடந்தது போன்ற உயிரிழப்புகள் இங்கும் நேரிட அதிக வாய்ப்புள்ளது என்றே தோன்றுகிறது என்கின்றனர் மக்கள். பெருந்தொற்று சிகிச்சைக்காக வந்தால் மருத்துவமனைக்கு வெளியில் அவசர ஊர்தி வாகனத்தில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பல நோயாளிகள் ஆக்சிஜன் சிலிண்டர்களின் உதவியோடு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலைமை சரியாக 1 வார காலமாகலாம் என்கிறார்கள் அதிகாரிகள். அரசு மருத்துவமனைகளில் உள்ள 650 படுக்கைகளும் தற்போது நிரம்பியுள்ளன. ஆனால் இடைவிடாது நோயாளிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதன் காரணமாக நோயாளிகளை ஆம்புலன்ஸில் சிகிச்சை அளித்து காக்க வைக்கப்பட்டு குணமடைந்து வெளியே செல்லும் படுக்கைகளுக்கு தகுந்தவாறு நோயாளிகளை அனுமதித்து வருகிறோம். மேலும் கூடுதலாக 300 படுக்கைகள் கொண்ட பெருந்தொற்று சிகிச்சை வார்டு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் 1 வாரத்தில் அது தயாராகிவிடும், அப்போது நிலைமை சமாளிக்க முடியும் என்று நம்புகிறோம் என்கிறார் மருத்துவர். அடுத்து வரும் வாரத்திற்குள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 1000 படுக்கை கொண்ட வசதியை மேம்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று, அதில் 800 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகளுடன் அமையும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.